அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த தருணத்திலே வணக்கம். எங்களுடைய வெறுகல் பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதியிலே காணப்படக்கூடிய பொதுமக்களுக்கான சில விடயங்களை பிரதேச செயலாளர் என்ற வகையிலே நான் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இது. எங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய கொரோனா COVID-19 சூழ்நிலை தொடர்பிலே பொதுமக்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவான நிலைப்பாட்டிலே தெரிய வேண்டிய விடயங்களை நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே அந்த வகைக்குள்ளே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல், அதே போல் எங்களுடைய மக்கள் தெரிய வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பிலே நான் இந்த இடத்திலே பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய விடயங்களாக, நாட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை, எங்களுடைய பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை, பொதுமக்கள் இப்பொழுது மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அண்டைய பிரதேசலகமான சேருவிலை பிரதேசலக பகுதிக்குட்பட்ட பகுதியிலே கடைகள் அனைத்தும் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது, வர்த்தக சங்கத்தினுடைய ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவின் காரணமாக. இது பொதுமக்களுடைய பாதுகாப்பை மேற்கொள்வதற்காக அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு செயற்திட்டமாகவே நாங்கள் கருதுகின்றோம். எனவே வெறுகல் பிரதேசலகத்துக்குட்பட்ட பகுதியில் காணப்படக்கூடிய பகுதி மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இதை நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் தூர இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும், அதே போல ஏனைய இடங்களுக்கு செல்வதை நாங்கள் மிக தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு தருணமும் இருக்கிறது. எங்களுடைய கிராம சேவையாளர் பிரிவுகளிலே, அநேகமான கிராம சேவையாளர் பிரிவுகளிலே அங்காங்கே கொரோனா தொற்றாளிகள் இனங்காணப்பட்டுள்ளதாக பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்வது? கடந்த காலங்களிலே ஏற்பட்ட கொரோனா நிலைமை தொடர்பில் நாங்கள் விழிப்பாக இருந்து எங்களுடைய வெறுகல் பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதியிலே நாங்கள் கொரோனா தொற்றினை ஏற்படுத்தாத ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் செயற்படுத்தியிருந்த பொழுதிலும், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆங்காங்கே கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? பொதுமக்கள் நாங்கள் விழிப்பில்லாமல் இருந்த ஒரு காரணம்தான் ஆங்காங்கே கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வது எவ்வாறு? இப்பொழுது டெல்டா வைரஸ் என்ற வைரஸ் உருவாக்கப்பட்டு இந்த கொரோனாவினுடைய வீரியம் மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாற்றத்துக்குள்ளாக்கப்பட்ட வைரஸ் தாக்கம் மிக வீரியமானது. ஆகவே நாங்கள் எவ்வாறு இதனை எங்களுடைய பகுதியிலிருந்து இல்லாமல் செய்ய முடியும் என்பது தொடர்பில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்திருத்தல் தேவையாக இருக்கிறது.